السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் இறை நல்லடியார்களே, நாம் இன்றைய தினம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரித்த சிறப்புமிகு மாதமாம், சங்கை மிகு மாதமாம், ரபியுல் அவ்வல் மாதத்தின் 6ஆம் நாள் இன்றைய தினம் நாம் மாணவியுடைய நன்றியும் மாணவியும் நன்றியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தொடராக சில விஷயங்களை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த உலகில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு இறைவனால் வழங்கப்படக்கூடிய அருள் கொடைகள் ஏராளம் ஏராளம் என்பதாக எல்லாமல்ல இறைவன் தனது திருமறையிலே பதிவு செய்கின்றான். நான் இந்த உலகில் வாழ்கின்ற மக்களுக்கு என் புறத்திலிருந்து வழங்கியிருக்கக்கூடிய அந்த அருள் கொடைகளை அவர்கள் எண்ணி பார்ப்பார்களே, ஆனால் அவைகளை அவர்களால் எண்ணிவிட முடியாது என்பதாகல்லாம் பதிவு செய்கின்றான். ஆக இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்கள் ஏராளம் ஏராளம். இவைகளில் நாம் ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து இந்தெந்த அருள் கொடைகள் நமக்கு இறைவன் வழங்கியுள்ளான் என்று நாம் நினைத்து நினைத்து இத்தனையோ அருள் கொடைகள், எண்ண முடியாத அருள் கொடைகள் இப்படி இருக்கின்றன. இப்படி ஒவ்வொன்றாக நாம் நினைத்து நினைத்து நன்றி செலுத்தி கொண்டு செல்வோமையானால் இந்த யுகம் முடிந்துவிடும். ஆனால் இறைவனின் அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துவது என்பது அது ஒரு காலம் நிறைவு பெறாது. இந்த உலகத்திலே இறைவனுக்கு முழுமையான முறையிலே நன்றியுடன் நடந்து கொண்டவர்கள், இறைவனுக்கும் சரி இறைவனால் படைக்கப்பட்ட இறை அடியார்கள் இவர்களுக்கும் சரி, மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமான முறையிலே முழுமையான முறையிலே நன்றியுடன் நன்றியோடு நடந்து சென்றிருக்கின்றார்கள் என்று நமக்கு மாணவியுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்துரைக்குகிறது. அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தனது உயிராலும் பொருளாலும் எனக்கு மிகவும் உபகாரம் செய்தவர் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக ஆகும். நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லாற்றிற்கும் நான் நன்றி, நான் கடன் தீர்க்கவில்லை. எனது இந்த பள்ளிவாசலுக்கு பல நுழைவாயில்கள் உள்ளன, அவை அனைத்தையும் அடைத்து விடுங்கள். ஆனால் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழையக்கூடிய இந்த வாயிலை மட்டும் நீங்கள் அடைக்காது விட்டு வையுங்கள், அடைக்க வேண்டாம் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது மஸ்ஜித் நபவி கட்டப்பட்ட புதிதிலே அந்த பகுதியை சுற்றி இந்த குடியிருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டார்கள். இது பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சிலருக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக இருந்தது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி காலத்திலே இவை அனைத்தையும் அடைத்து விடுமாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள், கூறுகின்றார்கள். ஆனால் அனைத்து வாயிலையும் அடைத்து விடுமாறு உத்தரவிட்ட அன்னலங்கள் கோமான் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு நேராக உள்ள அவர்கள் வீட்டிலிருந்து அந்த மஸ்ஜித் நபவிக்கு வருகின்ற அந்த வழியிலே பிரதான வாயிலாக அது இல்லாதிருந்தும் கூட அதை அடைக்க வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள். அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற அந்த வாயிலை நீங்கள் அடைக்க வேண்டாம் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அவர்கள் உத்தரவிடுகின்றார்கள், கூறுகின்றார்கள். இது ஏன் என்றால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹிஜரத் செல்ல வேண்டும் என்று அவர்கள் முன்னமையே அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியிருந்தார்கள். அது அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும், நாம் மதினா நகருக்கு ஹிஜரத் செய்ய வேண்டும் என்று அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் அவர்கள் கூறி வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய வாயில்
அவருடைய இல்லம் திறந்தே இருக்குகிறது. நடுநிசியில் கண்மணி நாயகம் சல்லாசர் அவர்கள் அவுபக்கரலாக அன்பருடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். அவருடைய வீட்டின் வாயில் கதவு திறந்தே இருக்குகிறது. இதை கண்டு அப்படியே அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக ஆகிவிட்ட அண்ணலங்கள் கோமான் அருமை நபிகள் நாயகம் சல்லாத் அவர்கள் தனது உற்ற தோழர் அவுபக்கர் அலிலாக அன்கவரிடம் கேட்கின்றார்கள், நண்பரே, இரவில் வீட்டின் கதவை நீங்கள் அடைப்பதில்லையோ என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அவுபக்கர் அலிலாக அன்கவர்கள் கண்மணி நாயகம் சல்லாத் அவரிடத்தில் இவ்வாறு பதில் கூறுவார்கள், தாங்கள் மதினா செல்ல வேண்டும் என்று தாங்கள் எனக்கு முன்னமே அறிவுறுத்தியிருந்தீர்கள். அதனால் நான் எப்பொழுதும் எந்நேரமும் அதற்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் எனது இல்லத்தினுடைய இந்த வாயில் கதவை நான் அடைக்கவில்லை என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் அவரிடத்திலே அவுபக்கரலாக அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள், தாங்கள் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் வரக்கூடும், ஆகவே தான் தங்களுடைய வருகையை எதிர்பார்த்தவனாக நான் எனது இல்லத்தினுடைய வாயிலை நான் திறந்தே வைத்திருக்கின்றேன். யா நபியே, யா ரசூலே, எங்களை நாளை மறுமையில் ஜன்னத்தில் பிரதோஷ என உயர்ந்த அந்த சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்ல இருக்கின்ற எங்கள் அருமை நபிகள் நாயகமே என்பதாக அவ்வக்கரலாக அன்கவர்கள் இந்த பதிலை பெருமானார் சொல்லாதவர்களுக்கு சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொன்ன இந்த பதிலை கேட்டுவிட்டு அண்ணலங்கள் கோமான அருமை நபிகள் நாயகம் சொல்லாத அவர்கள் அப்படியே ஆச்சரியத்திலாகிவிடுகின்றார்கள். இதற்கு நன்றி கடனாகத்தான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதினமா மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய அந்த வாயினருடைய கதவுகள் எல்லாம் அடைத்திருக்கக்கூடிய நிலையில் அவ்வக்கரலாக அன்கவர்கள் வருகின்ற அந்த வாயிலை மட்டும் நீங்கள் அடைக்க வேண்டாம் என்று அவர்கள் கூறினார்கள் என்றால் இந்த உலகிலே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் எப்படி மனிதர்களிடத்திலும் நன்றியுடன் நடந்து கொண்டார்கள் என்பது இந்த நிகழ்விலிருந்து நமக்கு நன்கு விளங்குகின்றது. இப்படி கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் தங்கள் ஹதீஸிலே கூறியிருக்கின்ற அந்த ஹதீஸுக்கு ஒப்ப மணிமொழியின் அந்த நபிமொழிக்கு ஒப்ப கண்மணிநாத் அவர்கள் நடந்து கொண்டார்கள். யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வராக ஆக மாட்டார் என்று கூறிய அந்த ஹதீஸிற்கு ஒப்ப அதற்கு எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக கண்மணிநாத் அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள். மனிதர்களுக்கு நன்றியுடன் நடந்து கொண்டார்கள், நன்றி செலுத்தினார்கள். அதுபோன்று தன்னை படைத்த எல்லாமல்ல ஏக இறைவனுக்கும் நன்றியோடு நடந்து கொண்டார்கள். இதற்கும் நாம் மாமணி கண்மணி நாயகம் சல்லாத் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வினை பார்க்குகின்றோம். அதற்கு முன்மாதிரியாக உதாரணமாக நாம் காண்கின்றோம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கின்றார்கள். கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல், அகிலத்திற்கு அருட்டுடையாக வந்து உதித்த அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை பற்றி அல்லாஹ் இவ்வாறு முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் என்பதாக கூறியிருக்க அவர்கள் இரவெல்லாம் தங்களது இரு பாதங்கள் வீங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்கி கொண்டே இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில்தான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்களுடைய பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கின்றீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் சொல்லாத அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதிலை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமுதாய மக்களே, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
நான் எனது இறைவனுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள் என்றால், நாம் நமது நிலைமையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அகிலத்திற்கு ஒரு அரல்குடையாக வந்துதித்த அன்னலங்கள் கோமான் அருமை நபிகள் நான் அவர்கள் எந்த பாவங்களும் செய்யாதவர்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அவர்களே இபாதத்திலே வணக்கத்திலே இறைவனுக்கு மிக மிக நெருக்கமாக, இறைவனை மிக மிக அஞ்சி பயந்து தன்னுடைய இறை வணக்கங்களை அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக அதை நிறைவேற்றியுள்ளார்கள் என்றால் நான் நமது வாழ்வை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எத்தனை தவறுகள் எத்தனை பாவங்கள் செய்திருக்கின்றோம். நம்முடைய பாவங்களை நாம் இறைவனுடைய அருள் குடைகளை எண்ணி பார்த்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்பதாக சொல்லி காட்டுகின்றானே. அதுபோன்று நம்முடைய பாவங்களை நாம் எண்ணி பார்ப்போமேயானால் அவைகளையும் எண்ணி முடாத எண்ணிவிட முடியாத பாவிகளான அடியார்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சமுதாய மக்களே, ஈமான் கொண்டவர்களே, நாங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நமது நிலை நன்றி செலுத்தக்கூடிய நிலை நம்மிடத்திலே எந்த நிலையில் இருக்கிறது என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனுக்கு நாம் முதலிலே நன்றி செலுத்துகின்றோமா? இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்கின்றோமா என்று நாம் நம்மை நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நமக்கு நாமே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நன்றி கடன் செலுத்துகின்றோம், இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்கின்றோம் என்பதையும் நாம் இந்த நேரத்திலே எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம் சமுதாய மக்களே. ஆகவே நாம் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்று மறைந்த நமது மன்னர் முஹம்மத் மாமேதை மா மணி கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டிய அந்த வழியிலே நாமும் நடந்து மனிதர்களுக்கு இடையிலேயும் நாம் நன்றி உள்ளவர்களாகவும் இறைவனுக்கும் நன்றியுள்ள அடியார்களாகவும் நாம் ஆகி இறைவனுக்கு நன்றி செலுத்தி மக்களிடத்திலேயும் நன்றியுடன் நடந்து கொண்டு எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய இறை அருளையும் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்று மறைந்திட்ட நமது கண்மணி நாயகம் சல்லாதவனுடைய அந்த துவாவையும் பெறுகின்ற நன்மக்களாக மேன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஆக்கி நாளை மறுமையில் மா நபியுடைய அந்த ஷஃபாஅத் என்னும் பரிந்துரையையும் பெற்று இந்த உலகிலே நன்றியோடு நடந்து கொண்ட அந்த மா மனிதர் கண்மணி நாயகம் சலதாவிடத்திலே அவர்களோடு ஜன்னத்தில் பிரதோசினும் அந்த உயர்ந்த சுர்க்கத்திலே எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர்களையும் ஒன்றாக ஒன்றிணைத்து வைப்பானாகவும் மாணவி பிறந்திட்ட மாணவி உதித்திட்ட இந்த சிறப்பு மிகு மாதத்தின் பொருட்டினாலும் இந்த மாதத்தின் பறக்கத்தினாலும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவர்களுக்கும் இந்த உலகில் நாம் வாழும் காலமெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் நிம்மதியுடனும் யாராலும் எந்த இடையூறுகளும் எந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் தீங்குகளும் ஏற்படாமலும் எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவர்களையும் அவன் புறத்திலிருந்து நமக்கு உதவிகளை வழங்கி எப்படி பதில் யுத்தக்களத்திலே மலக்குகளை கொண்டு அந்த யுத்தக்களத்திலே வெற்றி பெற செய்தானோ அதுபோன்று நம் இஸ்லாமிய சமுதாய மக்களையும் எல்லாம் அல்ல இறைவன் அவன் அருள் கொண்டு நம் அனைவர்களையும் அவனுடைய உதவியினால் பாதுகாத்தால் புரிவானாகவும் என்று இந்த முபாரக்கான மாணவி உதித்த சங்கை மிகு மாதமாகி ரபியுல் அவ்வல் ஆறாம் நாளின் முரட்டினால் ஏக இறைவனிடம் துவா செய்தவனாக எனது இந்த மாணவியும் நன்றியும் என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் நிறைவு பெறுகின்றது. எல்லாமல்ல இறைவன் நாம் எதை கேட்டோமோ அதன்படி அதன் வழி நடக்கவும் எல்லாமல்ல இறைவன் அருள் செய்திடுவானாகவும் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد صلى الله عليه وسلم، صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم.